மிரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயா தெரியுமா? இப்ப யாராவது விவசாயிகள் போட்டத ஆதரிச்சா உடைய தேச ஒரு வழக்கு போடுவாங்க. எவ்வளவு அநியாயம்! நாட்டு விடுதலைக்காக போராடுகிற போது அந்த ஆங்கிலேயர்கள் ஆதரவாக இருந்ததுதான் அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ் அமைப்பை சார்ந்தவர் தான் மாநில தலைவர் முருகன். ஆர் அமைப்பை சார்ந்தவர்களுக்கு தேச துரோகிக்கு விளக்கம் தெரியாது, தேசப்பற்றுக்கு விளக்கம் தெரியாது. முதலமைச்சர் எடப்பாடி கை குலுக்கினாரு. 10 நிமிஷம் தனியாக பேச என்ன பேசுறாருன்னு தெரியல. ஒருவேளை வந்து நான் டெல்லிக்கு போன பிறகு கேஸ் விலை உயர்த்த போகிறேன், நீ வாயை தரக்கூடாதுன்னு சொல்லிப்பாரு நினைக்கிறேன். அமெரிக்காவிலேருந்து போராட்டத்தை ஆதரிக்கிறாங்க, கனடா பிரைம் மினிஸ்டர் போராட்டத்தை ஆதரிச்சிருக்காரு, லண்டன் ஆர்ப்பாட்டம் நடக்குது, ஆசியா ஆர்ப்பாட்டம் நடக்குது, அவங்க மேலாம் வழக்கு போடுவாங்களா? மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஒரு ஃபாசிச பாணியில் விவசாய படுத்து ஒடுக்க முயற்சி எடுத்தால் ஒருபோதும் மத்திய அரசாங்கம் வெற்றி பெறாது. விவசாயத்தையே கார்பரேட் கம்பெனிக்கும் ஒப்படைக்கக்கூடிய 3 வேளாண் சட்டங்களை எடப்பாடி அரசாங்கம் ஆதரிக்குது. பெட்ரோல் உயர்வை கண்டிக்க மாட்டாங்க, டீசல் விலை உயர்வை கண்டிக்க மாட்டாங்க, அடுத்து கேஸ் விலை உயர்வை கண்டிக்க மாட்டாங்க, புதிய கல்விக் கொள்கையை கண்டிக்க மாட்டாங்க. அதாவது நாங்கள் சொல்கிறோம், எடப்பாடி அரசு மத்திய அரசாங்கத்தினுடைய எடுபடி அரசுன்னு அதுக்காக தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். சென்னை மாநகரத்தை அழகுபடுத்துவது என்ற பெயரால் கரையோர குடிசை பகுதியில் வசித்து வரக்கூடிய 1000கணக்கான குடும்பங்களை தமிழக அரசும் சென்னை மாநகராட்சியும் அவர்களுடைய குடியிருப்புகளை இடித்து தகர்த்து 30-40 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள பகுதிகளுக்கு அவர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். இது பல ஆண்டு காலமாக ஒரு தொடர்கதையாக நடந்து வருகிறது. சமீபத்தில் சென்னை மாநகரம் வட்டம் 59 சத்தியவாணிமுத்து நகர், இந்திரா நகர், காந்தி நகர் என்று மாபெரும் தலைவர்கள் பெயரால் அங்கே இருந்த அந்த நகரங்களில் அந்த கரையோரப்பை வசித்து வந்த அந்த குடியிருப்பு அந்த ஏழை எளிய மக்களை அவர்களுடைய குடிசைகளை தகர்த்து நீங்கள்லாம் பெரும்பாக்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று மாநகராட்சி மாநில அரசு அவர்களை கட்டாயப்படுத்தியது. பாரசு கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இன்னும் பல சமூக ஆர்வலர்களும் சேர்ந்து இவர்களை குடிசைகளை இடிக்கக்கூடாது, வெளி அந்த நகரத்துக்கு வெளியே விரட்டக்கூடாது என்று தடுத்தும் கண்டித்தும் கூட அவர்கள் வீடுகள் என்பது தரைமட்டமாக்கப்பட்டது. இதிலே ஒரு பகுதியினர் பெரும்பாக்கத்துக்கு சென்று விட்டார்கள். இப்போதும் 191 குடும்பங்கள் சத்தியவாணிமுத்து நகர், இந்திரா நகர், காந்தி நகர் ஏற்கனவே 30 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வந்த 191 குடும்பங்கள் நாங்கள் இங்கேயே இருக்கிறோம், எங்களுக்கு கேபி மார்க்கில் கட்டப்பட்டுள்ள இந்த குடிசை மாற்று வாரிய அந்த நிறுவனத்தால் கட்டப்பட்டுள்ள 1056 குடியிருப்புகளில் 191 குடும்பங்கள் எங்களுக்கு அங்கே ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று இங்கே முழக்கமிட்டார்களே. காற்றுல மழையில் பனியில் வெயிலில் இன்னும் அங்கே காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 191 குடும்பங்களுக்கு கேபி பார்க்கிலே அவர்கள் குடியிருப்பு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். ஆர்ப்பாட்டம் நடத்தணும், உறவு நடத்தணும், உண்ணாவிரதம் நடத்தணும். அடுத்ததாக துணை முதலமைச்சர் சந்தித்து நானும் மத்திய சென்னை செயலாளர் செல்வா அவர்களும் மனு கூட கொடுத்திருக்கிறோம். ஆனால் இதுவரை நடவடிக்கவில்லை. ஆனால் எங்கள் கட்சியின் சார்பாக தகவல் பெறும் உரிமை சட்டத்திலே மனு போட்டு கேட்டபோது என்ன சொன்னாங்க, கேபி பார்க் என்பது கரையோரம் வசிக்கக்கூடிய அந்த மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்வர் கட்டப்பட்ட ஒரு அந்த குடியிருப்புகள் என்று அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் எங்கள் தகவல் கிடைச்சிருக்கு. அப்போ கரையோர பகுதிகளில் அப்புறப்படுத்தப்பட்ட மக்களுக்குத்தான் கேபி பார்க் ஒதுக்கீடு செய்வோம் என்று அரசனுடைய கொள்கை இருக்கின்ற போது மாநகராட்சி கொள்ளி வகுத்துள்ள போது அந்த 191 குடும்பங்களுக்கு ஏன் கேபி பார்க்கில் ஒதுக்கீடு செய்யக்கூடாது அப்படி கேட்ட செல்வா உள்பட தலைவர்கள் அதிகாரிகளை சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பெரும்பாக்கத்தில் ஒரு குடியிருப்பினுடைய காஸ்ட் விலை என்பது 65,000 ரூபா, கேபி பார்க் குடியிருப்பு விலை என்பது 550,000 ரூபா ஆகவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறோம், ஏற்கனவே மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் ட்ரைப் ஸ்பெஷல் காம்போனன்ட் பிளான் இருக்கிறது, தலித்து மற்றும் பழங்குடி மக்களுக்கு சிறப்பு கூறு திட்டம் இருக்கிறது, அந்த திட்டத்திற்காக மத்திய அரசு ஒதுக்கீடு செய்யக்கூடிய நிதிகள் என்பது செலவிடப்பட மாநில அரசாங்கம் டெல்லிக்கு திருப்பி அனுப்பிட்டு இருக்கிறாங்க. மாநில அரசாங்கம் அந்த தலித்து மற்றும் பழங்குடி மக்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த சிறப்பு திட்டம் இருக்கிறது,
எஸ்சி எஸ்டி ஸ்பெஷல் காம்போனன்ட் பிளான் அந்த திட்டத்தின் அடிப்படையில் திட்டத்திற்குடைய நிதியை இந்த 191 குடும்பங்களுக்கு ஒதுக்கீடு செய்து அந்த கேபி பார்க்கில் 5 லட்சம் சொல்கிறீங்கள அந்த 191 குடும்பங்களுக்கு 5.5 லட்சம் ரூபாயை மாநில அரசாங்கமே அந்த தலித் மற்றும் பழங்குடி மக்களுடைய சிறப்பு குறு திட்ட நிதியில் ஒதுக்கீடு செய்து அந்த 191 குடும்பங்களை கேபி பார்க் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே மாநில அரசின் சார்பு கார்ப்பரேட் சார்பாக இந்த நதி மறுசீரமைப்பு அறக்கட்டளை துவங்கி இருக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்கிறோம், ஒன்று அறக்கட்டளை சார்பாக கேபி பார்க்கில் 5 லட்சம் அறக்கட்டளை அவங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யணும், அல்லது தலித் மற்றும் பழங்குடி மக்களுடைய அந்த திட்டம் அந்த சிறப்பு திட்டம் இருக்க நிதி ஒதுக்கீடு செய்யணும். இப்படி இரண்டும் செய்யாமல் அவளுக்கு கேபி பார்க்கில் அந்த ஒதுக்கீடு செய்யவில்லை என்றால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்கிறோம், 191 குடும்பங்களுக்கு கேபி பார்க்கில் அந்த குடியிருப்புகள் ஒதுக்கீடு செய்கின்ற வரையில் எங்கள் போராட்டம் ஓயாது ஓயாது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அரசுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சார், இப்போ தொடர்ந்து விவசாயிகளுக்கு எதிர்க்காக குரல் கொடுக்குறவங்க வந்து தேச துரோக வழக்குகள் போட்டுருக்காங்க. இப்போ சமீப காலமாக கூட போட்டிருக்காங்க. அது கிராமத்தில் சொல்லுவாங்க, மிரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயா தெரியுமா. இப்போ யாராவது விவசாயிகள் போட்டத்தை ஆதரிச்சா உடைய தேச துரோக வழக்கு போடுவாங்க, எவ்வளோ அநியாயம். குறிப்பாக ஒரு போராட்டத்தை ஆதரிப்பதோ முகநூல் பதிவு செய்வதோ ஆதரித்து பேசுவதோ ஆர்ப்பாட்டம் அடிப்படை உரிமை. ஆனால் அடிப்படை உரிமை பறிக்கின்ற அடிப்படையில் அந்த பெங்களூரில் கல்லூரி மாணவி டிஷா ரவி அவங்க பதிவிட்ட போது அவங்களை டெல்லியிலேருந்து போலீஸ் வந்து கைது செய்து டெல்லிக்கு சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. ஆக நான் என்ன சொல்கிறேன், அமெரிக்காவிலேருந்து போராட்டத்தை ஆதரிக்கிறாங்க, கனடா பிரைம் மினிஸ்டர் போராட்டத்தை ஆதரிச்சிருக்காரு, லண்டன் ஆர்ப்பாட்டம் நடக்குது, ஆசிய ஆர்ப்பாட்டம் நடக்குது, அவங்க மேலாம் வழக்கு போடுவாங்களா? மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஒரு ஃபாசிச பாணியில் விவசாய படுத்து ஒடுக்க முயற்சி எடுத்தால் ஒருபோதும் மத்திய அரசாங்கம் வெற்றி பெறாது, விவசாய படுத்து அடக்கி ஒடுக்க முடியாது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சுட்டிக்காட்டி கடமைப்பட்டிருக்கிறேன். சார், கோ பேக் மோடி சொன்னதுக்காக பாஜகவோட மாநில தலைவர் வந்து தேச துரோகி தான் இந்த வேலையை செய்கிறாங்க. அந்த மாநில தலைவருக்கு தேச துரோகம்னா என்னன்னு தெரியாது. 47க்கு முன்னதாக இந்திய மக்கள் எல்லாம் நாட்டு விடுதலைக்காக போராடுகிற போது அந்த ஆங்கிலேயர்கள் ஆதரவாக இருந்தது தான் அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ் அமைப்பை சார்ந்தவர் தான் மாநில தலைவர் முருகன். ஆர்எஸ் அமைப்பை சார்ந்தவர்களுக்கு தேச துரோகிக்கு விளக்கம் தெரியாது, தேசப்பற்றுக்கு விளக்கம் தெரியாது, விவசாயிக்கு விளக்கம் தெரியாது. அவர்களும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தமிழகம் வந்த மோடி தமிழர்களுக்காக நிறைய நலத்திட்ட உதவிகளாக அறிவிச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்தார், முதலமைச்சர் எடப்பாடி கை குலுக்கினார், 10 நிமிஷம் தனியாக பேசுகிற என்ன பேசாதுன்னு தெரியல. ஒருவேளை வந்து நான் டெல்லிக்கு போன பிறகு கேஸ் விலை உயர்த்த போகிறேன், நீ வாயை தரக்கூடாது சொல்லிப்பார் நினைக்கிறேன். சென்னை டெல்லிக்கு திரும்பிய உடனே ஒரு சிலிண்டர் கேஸ் விலையை 50 ரூபாய் உயர்த்தினார் ஒரே மாதத்தில். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 25 ரூபாய், நேற்று முன்தினம் 50 ரூபாய், ஒரு மாதம் 75 ரூபாய். உங்களுக்கு தெரியாதல்ல, 2014ஆம் ஆண்டு மோடி பிரதமராக பொறுப்பேற்ற போது சர்வதேச சந்தையில் குரூட் ஆயில் கச்சா எண்ணெய் விலை என்பது $109 ஒரு பேரல். இன்னைக்கு சர்வதேச கச்சா எண்ணெய் விலை என்பது $53. சர்வதேச விலையை வைத்துதான் பெட்ரோலிய பொருட்கள் விலைகளை உயர்த்துவதாக மத்திய அரசு கூறுமையானால், 2014 $109 இருந்தது கச்சா எண்ணெய் விலை, இன்னைக்கு $53 குறைஞ்சிருக்குன்னா பாதியா பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை குறைக்கணும். அதற்கு மாறாக மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இப்படி கேஸ் விலையை பெட்ரோல் விலையை டீசல் ஏற்றி 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 கடந்த 6 ஆண்டு காலமாக 19 லட்சம் ரூபாய் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. ஆகவே மோடியை பொறுத்தவரையில் சமீப காலமாக இந்த உதாரணமாக இந்த கேஸுக்கு மானியத்தை பணமாக கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நாங்கள் ஆட்சேபித்தோம், பணமாக கொடுக்கக்கூடாது, கேஸ் விலையை குறைச்சி கொடுங்கன்னு சொன்னோம். அதற்கு மாறாக நீ பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிங்க, அங்கே பணத்தை போட்டுடுறாங்க. தூக்கத்தை 174 ரூபாய் ஒரு சிலிண்டருக்கு மானியம் கொடுத்தாங்க, இன்னைக்கு எவ்வளோ தெரியுங்களா, 24 ரூபாய் தான். ஆகவே மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய மோடி அரசு அங்கே கார்பரேட் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. ஆகவே அந்த அடிப்படையில் மோடி நல்லது செய்ய கருதக்கூடாது, மாறாக தொடர்ந்து கொரோனாவை பயன்படுத்தி ஊரடங்கு பயன்படுத்தி மக்கள் மகத்தான தாக்கத்தை தொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதில் ஒன்று தான் இந்த கேஸ் விலை உயர்வு. சார், தொடர்ந்து இந்த உயர்வு மட்டும் தமிழக அரசு வந்து பெருசாக எடுக்காமல் இப்போ அரசியல் வர இருக்கக்கூடிய எலெக்ஷனில் வந்து இலவசங்களை வந்து அறிவிச்சுட்டு பிளான் பண்ணுறாங்க, நினைக்கிறேன். எடப்பாடி மோடி அரசு இதுக்கு மட்டுமா? மத்திய அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் விவசாயத்தையே கார்ப்பரேட் கம்பெனிக்கும் ஒப்படைக்கக்கூடிய 3 வேளாண் சட்டங்களை
எடப்பாடி அரசாங்கம் ஆதரிக்குது. பெட்ரோல் உயர்வை கண்டிக்க மாட்டாங்க, டீசல் விலை உயர்வை கண்டிக்க மாட்டாங்க, அடுத்து கேஸ் விலை உயர்வை கண்டிக்க மாட்டாங்க, புதிய கல்விக் கொள்கையை கண்டிக்க மாட்டாங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், எடப்பாடி அரசு மத்திய அரசாங்கத்தினுடைய எடுபடி அரசுன்னு அதுக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கிறோம்.